ஹலோ கைஸ், நான் திங்ஸ் வாங்கணும்னு ஷாப்பிங் போனேன். அதுக்கப்புறமா தான் தோணுச்சு நம்ம இதை வ்ளாக் பண்ணலான்னு. இதுதான் வந்து ஹோல்சேல் ஷாப். இங்கே வந்து ஒன்று ரெண்டில் வாங்க முடியாது, வாங்கினா பண்டலாக தான் வாங்கணும். அதுக்கடுத்து இன்னைக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூர்யாவும் அதுக்கடுத்து காசியும், உங்கள் ரெண்டு பேர் என்னோட பிரதர்ஸ், அவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஒன்று ரெண்டு வாங்க முடியாது, அதுதான் பிரச்சனை. நான் கொஞ்சம் தீனிகளுங்கிறதுனால பார்த்தே வந்து வயிறு ஆற்றிக்கிடுவேன், அதனால எல்லாத்தையும் ஒரு டைம் பார்க்க போகிறேன் நான். அதுக்கடுத்து சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் கேட்டிருந்தீங்க, கிரேவிங்ஸ் இருக்கும்போது தாராளமாக இது சாப்பிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 45 ருபீஸ், அண்ட் இதில் கொஞ்சம் கூட சுகரே இருக்காது, ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதுக்கடுத்து டேட்ஸ், எனக்கு என்ன காமிக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஆனால் நான் வாங்க போனது வந்து ஸ்லிம் மில்க் தான். ஸோ நம்மளோட செஷன் வந்தாச்சு. இது வந்து அமுல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் 1 லிட்டர். ஆனால் நான் யூஸ்வலாக வாங்குறது நந்தினி தான். அது டாக்டரே சின்ன குழந்தைங்களுக்கு அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து பவுடரியாலாம் இருக்காது, பவுடர் மில்க் மாதிரி. அதனால இதோட ப்ரைஸ் வந்து 64 ருபீஸ் 1 லிட்டர். அதே மாதிரி ஹாஃப் லிட்டர் வந்து 31 ருபீஸ். இதே நம்ம பேக்கெட்டில் கூட கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பவுச்சாக வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஒன்ஸ் நம்ம அதை வந்து சீல் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்கெட்டில் வந்து அப்படி பண்ண முடியாது, பட் திறமை இருக்கிறவங்க பண்ணுவாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதே பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி, அதை விட அது வந்து 31 ருபீஸ் போட்டிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24 ருபீஸ். நான் வந்து இதுதான் வாங்குவேன், எங்கள் வீட்டுக்கிட்ட இது தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப் போகிறதுனால நம்ம பவுச் மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். இப்போ நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்லிம் மில்க், உங்களுக்கு வந்து ரெசிபிஸ் காமிக்கிறதுனால. அதனால நான் ரெண்டு டின் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் ஒரே தீனி கைஸாக இருக்கிறதுனால தான் அந்த ட்ராபிக்கானலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸோடது எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. இது நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். எனக்கு என்ன காமிக்கிறதுன்னு தெரியல, அதனால தான். அதுக்கடுத்து பார்க்கும்போது க்ரீன் டீ இருந்துச்சு. இங்கே வந்து செலக்டட் பிராண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே லிப்டன் அண்ட் டெக்லே தான் இருந்துச்சு. பட் நம்ம அதர் ஷாப்ஸ்லாம் போகும்போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸி யூஸாக இருக்கும். நம்ம லீவ்ஸாக வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆஃபீஸோ இல்லை காலேஜ்க்கோ எடுத்துகிட்டு போகிறோன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் போட்டு குடிக்கிறீங்கன்னா நீங்கள் அழகாக லீவ்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மணி சேவாகும் அந்த மாதிரி பண்ணால். அதுக்கடுத்து வந்து அலோவேரா ஜெல். இது வந்து என்னோடய ஃபேவரெட்டான ஜெல். இதிலே வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது, ஸ்மால் பேக் அண்ட் லார்ஜ் பேக். இப்போ வந்து குவான்டிட்டியை ரொம்ப குறைச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஃபேஸ் வந்து பஃபியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப கூலண்ட்டான எஃபெக்ட் இருக்கும். அதுக்கடுத்து மீட் இல்லை ஃபிஷ்ஷி சீ ஃபுட் கிட்டே வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும், பட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு நாங்கள் இப்போ வாங்குறது கிடையாது, நான் சும்மா வீடியோக்காக இதை காமிச்சிருக்கேன். ஃபிஷ்ஷி வந்து குட் ஃபார் ஹெல்த் டூ அண்ட் ஆல்சோ ஃபார் டயட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெளியில் போனாங்கன்னா மில்க் ஷேக்ஸ்லாம் வாங்கி குடிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ட்ரிங்க் ஆப்ட் ஆகலாம். இதோட ப்ரைஸ் வந்து 130 ருபீஸ். இதிலே தயவு செஞ்சு இந்த பிளெயின் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க, வாழ்க்கையை வெறுத்து டயட்டை வெறுத்துருவீங்க. இதிலே ஸ்மால் பேக் கூட இருக்குது. அதுக்கடுத்து நான் தான் இங்கே வந்து நான் ராகி சேமியா கிடைக்குமான்னு தேடிட்டுருக்கேன் அப்போ எடுத்த கிளிப், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி இங்கே ரொம்ப லிமிட்டடான பிராண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க, ரொம்ப செலக்டிவாக தான் இருக்குது, அதனால் நம்ம நினச்சி போனதெல்லாம் கிடைக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து என்னோடய பிரதர் இங்கே எடுத்து காமிக்கிறார், ஹாஃப் கேஜி. இது டோஃபும் கிடைக்கும். நீங்கள் டயட்டில் எனக்கு டைரி ப்ராடக்ட் சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பன்னீர் ஒமிட் பண்ணிவிட்டு டோஃபு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவன் காமிக்கிறால 250 ருபீஸ். ஸோ ஹாஃப் கேஜிக்கு வந்து 250 ருபீஸ் ஆகுது. இதே நம்ம டோஃபு எடுத்தோம்னா இதில் ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது வந்து சோயா மில்கில் பண்ணியிருக்காங்க, அது வந்து கவு மில்கில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சோயா வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அதனால் நீங்கள் எடுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸ். இது 250 கிராம்ஸ், அதாவது 1/2 கேஜி மட்டும்தான். உங்களுக்கு டைரி பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னடா அநியாயமாக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கடுத்து இந்த கடைக்கு நம்ம ஒரு டைமாச்சும் போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பர்பஸே இல்லை நமக்கு. ஸோ இதுதான் என்னோட ஐத்தான்ஸ். எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் வந்தோம் இன்றைக்கி. அதுக்கடுத்து நான் உங்களை வந்து சென்னா சேர்த்துக்க சொல்லியிருக்கேன். நான் யூஸ்வலாக வாங்குறத தான் நான் டார்கெட் பண்ணி உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுறது. இது வந்து ஹார்ஸ் கிராம், இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கடுத்து வந்து கிரீன் கிராம், இதெல்லாம் சூப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவங்க சூரியை வச்சு சுற்றிட்டே இருந்தேன், என்ன உங்களுக்கு அடுத்து காமிக்கலாம் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட். நான் வந்து பிரெட்டை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் ஒரு பிரெட் லவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மைதா பிரெட்டுக்கு போகிறது பதிலாக இந்த மாதிரி வீட் பிரெட் போகலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். அதுக்கடுத்து மல்டிக்ரைன் பிரெட்டும் இருந்துச்சு. எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல, பட் ஸ்டில் இது வந்து 50 ருபீஸ். நான் பிரெட்டை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அதுலேயும் வந்து ஏஜ்ட் பீப்புள் சாப்பிடவே கூடாது. அதுக்கடுத்து பீனட், நம்ம அண்டர் 50 ருபீஸ்க்கெல்லாம் பீனட் பண்ணோம். இதோட
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ். வீட்டில் பண்ணுறதுக்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா நம்ம வீட்டில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஷாப்பில் வாங்கும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், விச் இஸ் நாட் ரியலி ஹெல்தி. நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து ஓட்ஸ், இங்கேயும் இதுலேயும் வந்து செலக்டட் ப்ராண்டாக வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ். நமக்கு நிறைய வேரியண்ட் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வேறு ஷாப் போகும்போது காமிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து இதோடதே ஹாஃப் கேஜி பார்த்தீங்க அப்படின்னா 114 ருபீஸ். 1 kg ஹாஃப் கேஜிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஐ ட்ரை டு ஷோ யூ எல்லாமே, பட் இங்கே இல்லை. அதுக்கடுத்து வந்து ப்ரைவேட் பர்சனல் திங்ஸ், இதை பற்றி வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து வெறும் கேர்லி திங்ஸாக இருக்குது, அங்கே இருந்தது அதுதான். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு தேடிட்டு போகும்போது என்னோட ஃபேஸ் கிளென்சரை நான் ஃபைன் பண்ணேன், சிட்டாஃபில்ஸ். இது தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், விச் இஸ் வெரி 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 ஜென்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ். இது தான் நான் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணுறேன். இது வந்து பேபிக்கு கொடுக்குற ஒரு க்ரீம், பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபாக், இதுதான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ப்ரே. இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷ்னர், நான் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் ட்ராவலிங் அப்போ இதை தான் கேரி பண்ணி போவேன், ஏன்னா அந்த பெரிய பாட்டில்ஸ் தூக்க முடியாதுங்கிறதுனால. இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, பர்பிள் அண்ட் பிங்க். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்க்கானது தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பில்லிங் செஷன் வந்தாச்சு, வெறும் தீனியாக தான் அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஐட்டம், இது பார்க்கும்போது தான் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. டோட்டல் பில்லோட ப்ரைஸ் வந்து 5036 ருபீஸ். அதுக்கடுத்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய அட்டை பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பேக் வாங்கிட்டு போகணுங்கிற இது கிடையாது, அந்த மணியை சேவ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம நிறைய பல்க்காக வாங்கியிருப்போம். அதனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு தேவையானதை எடுத்து நம்ம அதில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அங்கேயே வந்து கயருமே அதுக்கப்புறம் சிசர் வச்சுருப்பாங்க, நம்ம நீட்டாக அதை பேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பேக் பண்ணியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எது எது எவ்வளோ எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ரைஸ் நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய சிஸ்டர் படுத்திட்டு இருந்த பொருள் எடுத்துகிட்டு போகும்போது. நான் வந்து ப்ரீ பிளான்டாக இந்த வ்ளாக் பண்ணலை, அதனால தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது வீடியோ. இருந்தாலும் ஐம் ஸோ சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.